தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவை பாதையில் பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசுவை பார்த்து, இயேசுவே ஏன் இந்த பாடுகள் என்று கேட்டால் அவர் சொல்வார், மகனே மகளே, நான் உன்னை ஒவ்வொரு நாளும் மன்னிக்க அழைக்கிறேன், நீ மன்னிக்கிறாயா? நீ மன்னிக்க தவறிய நேரங்களுக்காக நாட்களுக்காக நான் சிலுவை சுமக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். எனவே இந்த நாளிலே இயேசுவோடு பயணித்து நாம் எல்லோரையும் மன்னிக்க இந்த கல்வாரி பயணத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். முன்னுரை. மூன்று மரங்கள் கண்ட கனவுகள். முதல் மரம், நான் வெட்டப்பட்டால் குழந்தைகள் தூங்கும் தொட்டிலாக மாற வேண்டும். அது வெட்டப்பட்டது. மாட்டுத் தொழுவமானது இயேசு பிறந்தபோது அது அவருக்கு தொட்டிலாக பயன்பட்டது. இரண்டாம் மரம், நான் வெட்டப்பட்டால் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றிச் செல்லும் மரக்கலமாக மாற வேண்டும். அதுவும் வெட்டப்பட்டது. அது படகானது. அதில் இயேசு அடிக்கடி பயணம் செய்தார். மூன்றாம் மரம், நான் வெட்டப்பட்டால் மலைமேல் நின்று கொண்டு எல்லோருக்கும் விண்ணகத்தை சுட்டி காட்டும் வழிகாட்டியாக மாற வேண்டும். அதுவும் வெட்டப்பட்டது. ஆனால் அது அவமானத்தின் சின்னமான சிலுவையானது. ஒரு நாள் அதில் இயேசுவை அறைந்தார்கள். அன்று முதல் இன்று வரை அச்சிலுவை விண்ணகத்தை சுட்டி காட்டும் புனித மரமாக போற்றப்படுகிறது. சிலுவையில் சிந்தை வைத்தால் நம் சிந்தனைகள் தெளிவாகும். சிலுவை வழியாக இயேசு அருளிய நிறைவாழ்வை நோக்கி நம் பயணத்தை தொடங்குவோமா? இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். முதல் நிலை, இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். மனிதன் தீர்ப்பிடுகிறான். யாருக்கு? பாருலகை படைத்த பரமனுக்கு. குயவன் பானையை உடைக்கலாம், அது வாடிக்கை. பானை குயவனை உடைத்து விடலாம் என்று கனவு காண்கிறது, இது வேடிக்கை. உன் கண்ணில் உத்திரம் இருக்க அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை ஏன் பார்க்கிறாய் என்று கேட்கிறார் இயேசு. ஜபம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் விருப்பம் போல் வாழ்ந்து உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக, ஆமென். சுமந்து சோர்ந்திருப்போரே, ஆறுதல் நான்
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள் சிங்கார வனத்தின் நடுமரம் மனித குலத்தின் மீது கீறிய வடுதான் பாவம் மானிட இனத்தை நசுக்கி அழித்திட முனைந்திட்ட அடையாளமாக சிலுவை மரத்தை தன் தோளில் வாங்கிக் கொள்கிறார் நம் இயேசு மாசற்ற இரட்சகரின் தோளை புண்ணாக்கிவிட்டோம் அந்த புண்களுக்கு மருந்து தடவும் மாண்பு நம் மனங்களுக்கு இனியாவது வரவேண்டாமா சிந்திப்போம் ஜபம் இரக்கத்தின் இறைவா எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம் மன்னிப்பு அருளும் இறைவா ஆமீன் எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக ஆமீன் இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் இயேசுவின் கால்களை இடறியது கல்வாரியின் கரடுமுரடான பாதை அல்ல நாம் செய்த தவறுகள் இயேசுவின் பொன்மலர் பாதங்களை தடுமாற வைத்துவிட்டன இயேசு விழுந்தார் ஆனால் எழுந்தார் அதிகாரம் ஆணவம் உலக ஆசைகள் என்ற வலைக்குள் நாம் விழுந்து கிடக்கிறோமா அல்லது எழுந்து நடக்க முயற்சியாவது செய்கிறோமா சிந்திப்போம் ஜபம் லட்சிய நாயகா நாங்கள் எங்கள் சொந்த சுய விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டும் இடம் கொடுத்ததற்காக மனம் வருந்துகிறோம் மன்னிப்பும் அருளும் நாயகா எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக ஆமீன் இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் என் அன்பு குழந்தைகளே
வியாகுல வாளால் என் இதயம் குத்தி துளைக்கப்பட்டு இருக்கும் தருணத்தில் கூட கடவுளின் சித்தத்திற்கு அடிபணிவதை உணர்கிறேன். என் அன்பு குழந்தைகளுக்காக தன் உதிரத்தில் தாங்கி பெற்ற குழந்தையை தியாகம் செய்தேன். தனக்காக தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய கடவுள் உங்களையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை உங்கள் இதயம் ஏற்றுக்கொள்கின்றனவா? சிந்திப்போம். ஜபம். பாசத்தின் உருவே இறைவா, நாங்கள் இறைவன் அருளிய தியாக அழைப்பை ஏற்க தவறியது தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாராக. ஆமீன். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்த மீட்டர். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். சிலுவை மரம் பேசுகிறது, சற்று கேட்போமா? நான் ஏற்கனவே கனத்த உருவம், ஏன் எடைய என்னாலே தாங்க முடியல. திக்கு முக்காடிட்டு இருந்த என்ன, ஏழு எட்டு பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து இயேசு தோளில் சுமத்துனாங்க. நான் துடிச்சு போயிட்டேன். இயேசு என்கிற அந்த போதகரை ஏற்கனவே கசையால் அடித்து முள்முடைய தலையில் பதிச்சு இரத்த வெள்ளத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ரோஜா இதழ் மாதிரி இருந்த அந்த தோளில் பூதம் மாதிரி இருந்த நான், ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. நான் உட்கார்ந்திட இடம் அழுத்தி தசையெல்லாம் பிஞ்சு எலும்பு வர கிழிஞ்சி பாவிங்க. மாசட்ட ஒருத்தரை போட்டு ஏன் தான் இந்த பாடுபடுத்துகிறாங்களோ, என் பாரம் தாங்காமல் அவரும் பொத்துன்னு விழுந்துட்டார். அப்புறம் வழியில் போன ஒரு ஆளை பிடிச்சி கொஞ்சம் உதவி பண்ண சொன்னாங்க. எனக்கு கடுகளவு சந்தோஷம். ஏன் தெரியுமா? கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்து பாருங்கள், அந்த சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜெபம். அன்பின் தெய்வமே, அயலாருக்கு உதவ மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் தெய்வமே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். Oh,
இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர். ஆறாம் நிலை, இயேசுவின் முகத்தை பெரோனிக்கால் துடைக்கிறாள். குற்றம் ஏதுமற்ற ஒரு சிட்டுக்குருவியின் குருதியை சுவைக்க அனுமதி கிடைத்து விட்டதால் குள்ளநரி கூட்டமாம் பரிசேயர்கள் அந்த அரக்கு மலையாக இருந்த அரணுக்குள் நெருப்பு அம்பாக பாய்ந்து வருகிறாள் வேரோனிக்கா. சிவப்பு ரோஜாவாய் சிதைந்திருந்த இயேசுவின் திருமுகத்தை வெள்ளை துணியால் துடைக்கிறாள். அத்துணியில் தன் முகவரிகளை முத்திரையிட்டு தருகிறார் இயேசு. தூய்மையான வெள்ளை மனங்களில்தான் இயேசுவின் அருள்முகம் பிரதிபலிக்கும் என்பதை சிந்திப்போமா? ஜெபம். மீட்பின் நாயகனே, தூய்மையான வெள்ளை மனநிலையை விட்டு சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் நாயகனே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். பாவத்தின் பாரம் இயேசுவை கீழே தள்ளுகிறது. அக்னி பூத்த சொற்களால் அவரை அர்ச்சிக்கிறார்கள். ஏளனமாக சிரிக்கிறார்கள். வறுமை, துன்பம், நோய் நொடியில் விழுந்து கிடக்கும் பலரை தினமும் சந்திக்கிறோம். அவர்களின் துன்பம் கண்டு சந்தோஷப்படுபவர்களா, ஓடி சென்று உதவி செய்பவர்களா, இவர்களில் நாம் யார்? சிந்திப்போம். ஜபம். இரக்கத்தின் இறைவா, என் அயலானுக்கு ஓடி சென்று உதவ மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். பெண்கள் நின்றார் கண்ணீரால் அல்ல செந்நீரால் மனிதம் செழித்திட உழைக்க சொன்னார். இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார்.
போதகரி உலக மக்களுக்கு எல்லாம் நல்ல போதனைகளும் புதுமைகளும் செய்து வந்த உமக்கா இந்த கதி அன்பு என்ற ஆணிவேரை அழ வைத்தோமேயானால் நாம் பட்ட மரமாகி விடுவோம் வெட்ட வெளியில் நிற்கும் பட்ட மரங்களால் யாருக்கு என்ன நன்மை சிந்திப்போம் ஜபம் அன்பின் இறைவா அன்பு என்ற ஆணிவேரை பிரிந்து சென்ற தருணங்களுக்காய் மனம் வருந்துகிறோம் மன்னிப்பு அருளும் இறைவா ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக ஆமீன் இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் நாமும் எத்தனை எத்தனை சோதனைகளில் மீண்டும் மீண்டும் விழுகிறோம் சுற்றமும் சூழலும் தரும் சோதனைகள் வலியே வரும் சோதனைகள் சோதனைகளை சொந்தமாக்கி அவற்றில் சொர்க்கம் கண்டு கொண்டே இருப்பதுதான் வேதனை சாக்கடையில் விழுந்தவன் அங்கேயே கிடப்பானா எழுந்து கொள்ள மாட்டானாம் சிந்திப்போம் ஜபம் நம்பினோரை காக்கும் இறைவா நம்பிக்கை இழந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம் மன்னிப்பு அருளும் இறைவா ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக ஆமீன் இயேசுவேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இதோ இயேசு உங்களோடு பேசுகிறார் என் பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஆடைகளை இழந்தீர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே நான் ஆடைகளை இழந்தேன் என் அன்பு பிள்ளைகளே அநீதி அக்கிரமங்கள் போன்ற உங்கள் செயல்களால் இன்றும் என் ஆடைகளை களைந்து கொண்டு இருக்கிறீர்களே மனித பலவீனங்களை வென்று முழுமையாக போற்றப்பட்டிருக்கும் உணர்வினை எனக்கு தரமாட்டீர்களா
என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன் உங்கள் இயேசு. ஜெபம். உமது சாயலில் எங்களை படைத்த இறைவா, நாங்கள் அநீதி என்ற ஆடையை களைய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா. ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். திவி இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். 11 நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இதயமெல்லாம் மனிதர்களின் பச்சோந்தி வேடங்களுக்கு நம் தேவன் பலியாகிறார். மூவரு கடவுள் மூன்று ஆணைகளுக்குள் அடக்கப்படுகிறார். புதுமைகள் செய்த கைகள் சிலுவையோடு சேர்ந்து ஆணிகளால் அறையப்படுகிறது. பாவிகளை தேடி அலைந்த கால்கள் ஆணிகளால் அறையப்படுகிறது. வழிகாட்டியாக வந்தவரை நாள்காட்டியை போல் கிழித்து எறிந்தார்கள். கடைசி துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்திட சித்தமானார் நம் தேவன். ஜபம். பரம்பொருளே இறைவா, சுயநலம் என்ற ஆணிகளுக்குள் அறையப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா. ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இயேசுவேயுமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். 12 நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவை கொன்றுவிட்டோம். ஒளி கொடுக்க வந்தவரை நடுவழியில் மடக்கிவிட்டோம். வழி நானே என்று சொன்னவரின் கருவிழியை கிழித்து விட்டோம். பழிபாவ சாபங்கள் எல்லாம் நம் பரம்பரைக்கே எழுதிவிட்டோம். அதோ பார்,
இயேசுவின் உடல் கூட்டிலிருந்து உயிர்குருவி பறந்து விட்டது. நம்மை நாமே அநாதையாக்கி கொண்டு அற்ப பூச்சிகளாக நிற்கிறோமே, மீண்டும் அனிதர்கள் ஆவோமா? சிந்திப்போம். ஜபம். அருள் வழங்கும் வள்ளலே இறைவா, நீர் அளித்த அருள் உயிரை சாகடிக்க செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறையுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். சிலுவை பயணம் உன்னால்
பாரங்கள் எதற்காக பாடுகளும் எதற்காக என்னென்ன கேள்வி கேட்டும் மௌனம் தானும் மொழியா என்னோடு பேச வேண்டும் எதற்கு இந்த சிலுவை பயணம் உனக்காகத்தானே மனிதா எனது இந்த சிலுவை பயணம் உன்னாலே தானே மனிதா எனக்கு இந்த சிலுவை வரணம் எனது உயிர் பிரிந்தாலும் எனது உயிர் பிரிந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். 13 நிலை, இயேசுவின் உடலை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். என் அன்பு மகனே, உதிரத்திலிருந்து நான் தந்த உயிரங்கே, நாசரே தூர் வீட்டிலே அம்மா அம்மா என்று ஆசையோடு அழைத்த இதழ்கள் இப்படி அடைபட்டு போனதே. ஆதரவற்றோருக்கு அருள் வழங்கிய திருக்கரங்கள் அசைவற்று போனதே. ஆயினும் என் மகனே, சாவின் விளிம்பில் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் பிதாவே என்று இறஞ்சிய உன் வார்த்தைகள் சிதைந்த என் நெஞ்சில் தேனாராய் பாய்ந்து என் தாய்மையை முழுமையாக்கிவிட்டன. தியாகமும் ஒரு சுகம்தான். தியாகம் செய்தவர்களுக்குத்தான் அந்த சுகம் தெரியும். ஜபம், அன்பு இறைவா, நாங்கள் தியாகம் செய்ய மறுத்த மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு அருளும் இறைவா, ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும், எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக, ஆமேன். கோதுமை மணியை மண்ணில் பூ
திவியேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதினின்றால் அநிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். 14 நிலை, இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கல்லறைக்குள் நித்திரையானார் நம் நாயகன் இயேசு. உயிர்ப்பு என்று உன்னதத்திற்காக உறங்குகிறார் நம் நாயகர் இயேசு. தீய நினைவுகள் தீய செயல்களை கல்லறைக்குள் வைத்து அடக்கி காவல் போட வேண்டும். ஆனால் தூய ஆன்மாவுடன் மீண்டும் நாம் எழ வேண்டும். சாம்பலில் இருந்து பீரிட்டு எழும்பும் ஃபீனிக்ஸ் பறவையாக இறையரசில் நாம் சிறகு விரிக்க வேண்டும். இயேசுவின் தியாகம் நம் எண்ண சிகரங்களில் கலங்கரை விளக்காக கண்சிமிட்ட வேண்டும். அவரது வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். ஜபம். கருணை கடலே இறைவா, நீர் திறந்து வைத்துள்ள வான் வீட்டில் நாங்களும் வந்து சேர தகுதி உள்ளவர்களாக வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். பரிசுத்த பாப்பரசரின் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.